ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கில். ஓகேங்களா, நிறைய ஹோம் ரெமடிஸும் கொடுக்குறோம், நிறைய டிப்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹேர்ஃபால் ஹெவியாக இருக்கவங்களாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஏன் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸாக நம்மளால் கொடுக்க முடியுது, எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகுது, ஹேர் ரீக்ரோத் ஆகுது அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட வந்து பர்சனலாகவே உங்களால் எப்படி அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நிறைய ப்ராப்ளம் அவருக்கு இருந்துச்சு ஹேரில். ஓகேங்களா, அதுக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், எப்படி உங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன்லேயே சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுது அப்படிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி அவரும் ஒரு வீடியோ என்ன போட சொல்லியிருந்தார், நீங்கள் இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுங்க, உங்களால் எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்படி நம்ம பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுது, எப்படி நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து வர்த்தாக இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஓகேங்களா வெளியே பண்ணுற ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, ஓகே இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வர நமக்கு வந்து ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்புகிறாங்கல்ல, அவங்களோட ஸ்கேல் கண்டிஷனை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். ஸ்டேஜஸ் வந்து நாங்கள் பிரிப்போம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் வந்து நாங்கள் பீப்பிளை வந்து நாங்கள் எடுப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு அது க்யூரபுளா இல்லை நான் க்யூரபுளா இல்லைனா கொஞ்சம் க்யூர் பண்ண முடியும் சான்சஸ் இருக்கா அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அது எந்த அளவுக்கு க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட் நான் எக்ஸாமின் பண்ண முடியும். இன்கேஸ் அது நான் க்யூரபுளாக இருக்குது, ஓகேங்களா கம்ப்ளீட் பால்னஸ் ஆயிஷ் ஃபுல் ஷைனிங் ஆகிடுச்சு, ஒரு ஹேர் கூட அவங்க ஸ்கேல்ப்பில் இல்லைன்ற பட்சத்தில் உங்களை அது க்யூர் பண்ண முடியாதுன்றது நாங்கள் அவங்ககிட்டே சொல்லிவிடுவோம். நாங்கள் இன்கேஸ் வந்து பால்னஸ் இருக்குது, கொஞ்சம் ஹேர் இருக்குது, கேப்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது எவ்வளோ பர்சன்ட் க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது நாங்கள் சொல்லிவிடுவோம். உங்களை எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மென்னுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வரும், நிறையா பால்னஸ் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பால்னஸ் இருக்கவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் அழிவாக இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது அது க்யூரபிள் தான், அது எவ்வளோ பர்சன்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாள் டியூரேஷன் எடுக்கும் அப்படின்றது நம்ம அதை சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான் க்யூரபிள் செக்டரில் இதெல்லாம் வச்சிருவோம். ஸோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50% சான்சஸ் இருக்குது, 20% சான்சஸ் இருக்குன்னு சொல்லிடுவோம். இன்கேஸ் இது க்யூரபிள் அப்படின்றது நாங்கள் இது பண்ணுறோம் எக்ஸாமின் பண்ணுறோம் அப்படின்னா 100% வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத்திங் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் கைட் பண்ணுவோம். இப்போ க்யூரபிள்லேயே பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜஸாக நம்ம வந்து செக்ரிகேட் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமடிஸ்லேயே சரி பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஹேர்ஃபால் ப்ராப்ளம் தான் இருக்கும், பெரிய மேஜர் ரீசன்ஸ் இருக்காது ஹேர்ஃபாலுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டிப்ஸ் ஹோம் ரெமடிஸ் இதை ட்ரை பண்ண சொல்வோம். ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸில் மாற்றுறதுக்கு கைட் பண்ணுவோம், அதே மாதிரி டிப்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்வோம், இன்னும் ஹோம் ரெமடிஸ் எவ்வளோ நாளுக்கு ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஹேர் பேக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலேயே அவங்களுக்கு வந்து சரி பண்ணலாம். மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் வரைக்கும் இதிலே வந்து ஹேர்ஃபால் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அது க்யூரபிள் தான், ப்ராப்ளம் கிடையாது, பட் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பேசிஸில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹேரில் என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன இருக்குது, அவங்க அனிமிக்காக இருக்காங்களா இல்லையா, எந்த அளவுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, எவ்வளோ நாள் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இன்னும் ஏஜ் ஆகுது, எவ்வளோ பர்சன்ட் க்யூரபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். இன்ஃபெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, டேண்ட்ரஃப் ஒரு இன்ஃபெக்ஷன், ஃபங்கலில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ரூட்டு ஃபாலிகல்ஸ் அலோபிஷியஸ் அலோபிஷியாலே பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றது பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஓகே ட்ரீட்மெண்ட் பண்ணியே சரி பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒருத்தருக்குமே வேரியேஷன்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன்ஸும் சேஞ்சஸ் ஆகும், பேஸ்ட் ஆன் அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸு, பேஸ்ட் ஆன் அவங்க ஏஜ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு ஒரு தடவை எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு அதை வச்சு தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று. தேர்ட் ஸ்டேஜும் வந்து இதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் தேர்ட் ஸ்டேஜில், ஹேரில் வந்து ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், மைல்டாக இருக்கும். ஸோ இது தேர்ட் ஸ்டேஜ் தான். செகண்ட் ஸ்டேஜ்க்கும் தேர்ட் ஸ்டேஜ்க்கும் ட்ரீட்மெண்ட் பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும், டோசேஜ் மட்டும் வேரியேஷன்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும், ஏஜ் வைஸில் வேரி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 & 3 இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ் மெடிசன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் சில பேருக்கு சொல்லுவோம், 6 மந்த்ஸ் சொல்லுவோம், ஈவன் 1 இயர் கூட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். நம்ம இல்லை இந்த வேரியேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு 1 இயர் கூட எடுக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும், சில பேர் வந்து கன்சியூவ் ஆகிருப்பாங்க, ஈவன் சைல்டு பர்த் இருந்திருக்கும், ப்ரெக்னென்சி இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து லொக்கேஷன்ஸ் அவங்க இருக்க இடத்த விட்டு வேறு லொக்கேஷன்ஸ்க்கு ஜாப் மூலியமாக இல்லை மேரேஜ் ஆகிட்டு வந்திருப்பாங்க, மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து கரெக்டான இடத்துல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம கைட் பண்ணும்போது அவங்கள வந்து நாமினலாக எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கைடன்ஸோடு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஹேர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும்.
ஃபோர்த்து ஸ்டேஜில் இருப்பாங்க. ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து மெக்னிஃபிஷனில் பார்த்துலாம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவங்க நேரில் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸ்கேல்ப் ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி இருக்கும், ரொம்ப அரிச்சிட்டு இருக்கும் ஸ்கேல்ப்பு, ஹேர் ஃபுல்லாக விழுந்திருக்கும். ஓகேங்களா, அவங்க அனிமிக்காக இருப்பாங்க, வேறு ஏதாவது அவங்க ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அவங்க என்டையராக அவங்கள செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஹேரோட ஸ்டேஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டேஜஸில் என்ன ஸ்டேஜஸில் இருக்கவங்களுக்கு நம்ம எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேஜ் ஒனில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் ரெமெடி டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்வோம். எவ்ரி ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ அதிகமாக ஹேர்ஃபால் இருக்காது. ஓகேங்களா, லாங் டேர்ம் ஹேர்ஃபாலும் கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப ஷார்ட் டேர்மான ஹேர்ஃபால் இருக்கும் 1 or 2 months. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடிஸில் மேக்ஸிமம் சரி பண்ண ட்ரை பண்ணுவோம், வெறும் கன்சல்டேஷனோட முடிச்சிருவோம். எந்த ப்ராடக்ட்ஸோ இந்த மெடிசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, சிம்பிள் ஹோம் ரெமெடிலேயே அவங்களை க்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ப்ராப்ளமே கிடையாது. அதே நேரத்தில் லைஃப் ஸ்டைலையும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம், கைடன்ஸ் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பேசிஸில் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஒரு ஒருத்தரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, சில பேர் வந்து ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மெடிசன்ஸ் கஸ்டமைஸாக நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக எல்லாருக்குமே மானிட்டர் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் பேசிஸில் யார் வந்தாலுமே எவ்ரி 15 days ஒரு ஸ்கேல்ப் போட்டு அனுப்ப சொல்லுவோம். ஸோ அவங்க ஸ்கேல்ப் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்றது மெக்னிஃபிஷனில் பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, எவ்வளோ பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம், இவ்வளோ நாள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட் பண்ணுதான்றது ஃபஸ்ட் நாங்கள் எங்களோட க்ரைட்டீரியாவை பார்ப்போம். ஸோ அதை மீட் பண்ணிச்சு ஓகே அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றது கைட் பண்ண ஆரம்பிப்போம். இன்கேஸ் அதை மீட் பண்ணலை அப்படின்னா அதுக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கைட் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நாங்கள் வந்து எவ்ரி 15 கொடுத்து மானிட்டர் பண்ணி கைட் பண்ணுறதுனால எங்களால் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட சேஞ்சஸும் தெரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களும் வந்து 15 கொடுத்து சொல்கிறதுனால ஈஸியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் 15 சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கள் கைடன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எனி டவுட்ஸ் அவங்களுக்கு கூட பேசணும்னா கூட ஈஸியாக பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால எங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4th stage. 4th stage வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், பட் க்யூரபிள் தான். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா, பர்சனோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, அவங்களோட இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன்ஸ் வந்து மாறலாம், மெடிசன்ஸோட டோசேஜஸும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 4th stage இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து புண்ணு மாதிரிலாம் ஆகிட்டுருக்கும், சில பேருக்கு பிளட் வரும், சில பேருக்கு பஸ் மாதிரிலாம் கூட வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனான ஸ்டேஜ் இருக்கும், சில இடத்துல பேச்சஸாக இருக்கும், ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும் அந்த. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூரபிள் தான், க்யூர் பண்ணி நார்மலாக திருப்பி பேக்காக ஹேர் கொண்டு வரலாம், ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேரில் தான் பார்த்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அவங்கள ரொம்ப கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம், பட் அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், 2 months, 3 months நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் அந்த டோசேஜும் டியூரேஷன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் 4th stage இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேரில் தான் அவங்களை மானிட்டர் பண்ணி அப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாகவே சரி பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து ஜிஎஃப்சி ஃபெசிலிட்டிஸ் வச்சிருப்பாங்க, அதனால் ஜிஎஃப்சி எடுங்க. சில பேர் வந்து பிஆர்பி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க, அதனால் பிஆர்பி எடுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபெசிலிட்டி வச்சு நீங்கள் மினாக்சில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட இன்னும் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எங்களோட ட்ரீட்மெண்ட் பேசிஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து நானே என்ன சொல்லுவேன், ஜிஎஃப்சி எடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் பிஆர்பி எடுக்க சொல்வேன். இந்த மாதிரி அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸாக வந்து கொண்டு வரலாம். என்கிட்ட வந்து இது இருக்குது அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து வேஸ்ட்டாக போகாது, ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பேசிஸை கொண்டு போகும்போது தான் ஓகேங்களா பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். டெம்பரவரியாக சொல்யூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, பட் ஆனால் அது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி ஹேர்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஒரு நேச்சுரல் பேசிஸில் பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறதான் எங்களோட பிளான் எப்போவுமே. உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை உங்களுக்கு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஹேரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில்.
நீங்கள் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இங்கே வாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு நியர்பையில் எங்கே ட்ரஸ்டடாக இருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. பட் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி இருக்கனால அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு, ஹோம் ரெமடிஸ்க்கு, அவேர்னஸ் வீடியோஸ்க்கு, ஓகேங்களா, நிறைய டிப்ஸுக்கு, ஹேர் ரிலேட்டட் டிப்ஸுக்கு, ஓகேங்களா, நம்மளோட டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். Thank you.